ரகசிய ஒற்றினியர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஆண்டு வெளியான மேதகு திரைப்படத்தை இங்க உள்ள தமிழ்நாட்டு ஊடகங்களும் சரி, தமிழ்நாட்டு திரைப்படம் சார்ந்த அமைப்புகளும் சரி, முற்றும் முழுதாக புறக்கணித்த நிலையில மேதகு படத்துல தலைவர் மேதகு அவர்களுடைய கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருந்த குட்டிமணி அவர்களுக்கு சிறந்த நடிகருக்கான ஒரு சர்வதேச விருது கிடைச்சிருக்கு. அது குறித்து தான் இந்த காணொலியில பேச போறோம். அவங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் மேதகு திரைப்படம் பிஎஸ் வேல்யூ அப்படிங்கிற ஓடிடி தளத்துல வெளியாகி இருந்துச்சு. அது மிகப்பெரிய அளவு உலக தமிழர்கள் மத்தியில வரவேற்பை பெற்றிருந்துச்சு. அந்த அளவுக்கு நேர்த்தியாக அந்த படத்தில் நடித்திருந்த குட்டிமணி அவர்கள் தலைவரோட கதாபாத்திரத்தை மிக நுணுக்கமா நுண்ணியமா சிறப்பா ஏற்று நடித்திருந்தாரு. அதே போல அந்த படத்தின் இயக்குனர் கிட்டோ அவர்களும் மிக சிறந்த ஒரு படைப்பாக அந்த படைப்பை வெளிக்கொண்டு வந்திருந்தாரு. இந்த நிலையில இங்க உள்ள தமிழ்நாடு அரசோ இல்ல தமிழ்நாட்டு அரசு சார்ந்த திரைப்பட நிறுவனங்களோ இல்ல இங்க உள்ள தமிழ் ஊடகங்கள் கொடுக்கக்கூடிய விருதுகள் எந்த ஒரு இடத்திலையும் மேதகு திரைப்படத்திற்கு இடம் அளிக்கவே இல்லை. உச்சம் முழுதுமாக தலைவர் மேதகு அவர்களை இங்க உள்ள மக்கள்கிட்ட இருந்து புறக்கணிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு புறக்கணிப்பை செய்திருந்தாங்க. ஆனா 13வது நார்வே தமிழ் திரைப்பட விழால அந்த படத்துல நடித்திருந்த குட்டிமணி அவர்களுக்கு சிறந்த நடிகருக்கான விருதை கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. அந்த விருது நேற்றைய தினம் கொடுக்கப்பட்டிருக்கு. குட்டிமணி அவர்கள் நேரில் சென்று அந்த விருதை பெற்றிருக்காரு. சோ இங்க உள்ள தமிழ் ஊடகங்களா இருந்தாலும் சரி, இங்க உள்ள தமிழ் திரைப்பட நிறுவனங்களா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு அரசா இருந்தாலும் சரி, அனைத்தும் திராவிடர்களுக்கான ஒரு விடயமாகவே பார்க்கப்படுது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில உண்மையான ஒரு தமிழின தலைவராக அறியப்படக்கூடிய மேதகு அவர்களுடைய கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த குட்டிமணி அவர்களுக்கு ஒரு சர்வதேச அங்கீகாரம் கிடைத்திருப்பது உலக தமிழர்கள் மத்தியில மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. என்னதான் இந்த திராவிட அரசாங்கத்துக்கு கீழே உள்ள அனைத்து இயக்கங்களும் அனைத்து நிறுவனங்களும் அனைத்து ஊடகங்களும் தமிழர்களை தமிழர்களோட வரலாற்றை மறைக்கலாம் நினைத்தாலும் உலக தமிழர்களோட பெரும் பங்களிப்பு மூலமாக மேதகு படத்துக்கு இப்படி ஒரு விருது கிடைத்திருப்பது அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான விடயமாகவே பார்க்கப்படுது. இதே போல இன்னும் பல படைப்புகள் தமிழர்களை தலைநிமிர செய்யணும் அப்படிங்கறதுதான் உலக தமிழர்களோட எண்ணமா இருக்கு. நன்றி, வணக்கம்.